வெளியே போகலான்னு இருக்கேன் அப்படின்னா ஹேர் ஸ்டைல் வெளியே தான் போகலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன், உங்களுக்கு எது எனக்கு ஷூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நல்லா செக் எடுத்துக்கணும், நல்லா கொஞ்சம் என்ன தைச்சிருக்கேன்னா ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு நான் சீவுவேன். அப்படி கொஞ்சோண்டு முடியெடுத்து நல்லா சீவிட்டு நல்லா அப்படி நல்லா மேலேயும் நல்லா சீவிட்டு நல்லா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். நான் சீக்கிரமாக போகணும், டைம் ஆச்சு அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். 3 கிளிப்பு யூஸ் பண்ணுவேன். அதில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து 2 கிளிப்பு யூஸ் பண்ணுவேன் குத்தியாச்சு. ரைட் சைடில் இப்படி கொஞ்சம் முடியெடுத்து சீவிட்டு இந்த பக்கம் ஒரே ஒரு கிளிப் மட்டும் வைப்பேன். இங்கே கொஞ்சம் ஏர் எடுத்துப்பேன். இது நான் டெய்லியும் வேர் பண்ணுற ஹேர் ஸ்டைல். சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுவேன். வாங்க நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பார்க்கணும்னா அதே மாதிரி அதே வச்சுக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் முடிவெடுத்துப்பேன். டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல வேர் பண்ணுவேன். இந்த லைட்டாக சுருட்டிக்கணும். அப்புறம் அது ரெண்டுமே சுருட்டிக்கணும். லைட்டாக சீவிட்டு அதையும் சுட்டிட்டு இன்னும் கொஞ்சம் முடி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அதை சுட்டிகிட்டே இருக்கணும். நல்லா சுருட்டுட்டு ரெண்டு கிளிப் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. எப்பவுமே அப்புறம் இந்த பக்கம் இது நம்ப இந்த பக்கம் நீட்டாக சுட்டுக்கோ. இது ஒரு ஹேர் ஸ்டைலுங்க. இது ஒரு ஹேர் ஸ்டைல். வாங்க இன்னொரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இது வந்து நான் நல்லா டைம் இருந்தால் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். இது பண்ணுறேன் நல்லா நிறைய டைம் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வீடியோவிலலாம் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி தான் பார்த்துருக்கீங்க. இது வந்து இது மூணாக பிரித்து பின்ன மூணாக பிரித்து பண்ணிங்க. அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முடி எடுத்து
அப்படியே முடி எடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இதை மோஸ்ட்லி வீடியோஸ்லாம் பண்ணுவேன், பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இதாங்க. அதே மாதிரி இங்கே ரெண்டு பின் குத்திப்பேன். குத்திட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு லைட்டாக சுருட்டி மட்டும் விட்டுப்போம். லைட்டாக சுருட்டிட்டு இந்த ஒரே கிளிப் மட்டும் தேவை. அப்புறம் ஒரு சீவிட்டு இந்த ஸ்டெப் எந்த ஸ்டைல் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கட்டா, பை பை. கேமரா இல்லை, ஸோ நானாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நானாக பண்ணனால ஏதோ எனக்கு தெரிஞ்சளவுக்கு பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. கட்டா, பை பை.